ஹலோ நண்பா, அடுப்பை பற்ற வச்சு கடாயை எடுத்து வச்சிடலாம். ஒரு கேரட் எடுத்துக்கலாம், மூணு பீன்ஸ் எடுத்துக்கலாம், மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். இது மூணையுமே முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சூடான உடனே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். நண்பா, இன்னைக்கு டேஸ்டான வெஜிடபிள் கட்லட் பண்ணலாம். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். மசாலா எல்லாமே போட்டு இதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையுமே அடுப்பை கொஞ்சமாக எரிய விட்டு பண்ணுங்க. இதெல்லாம் நல்லா போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து அந்த பிரெட் துகள்ல போட்டு ஒரு கோட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில இருக்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க கட்லட்டை போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா கம்மியா எரிய விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் வேக விடலாம். அடுத்து அதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட்லெட் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். நண்பா, உங்க வீட்டுல டொமேட்டோ சாஸ் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கட்லெட் எடுத்து அப்படியே ரெண்டா பிச்சு அந்த டொமேட்டோ சாஸ்ல லைட்டா தொட்டு சாப்பிடுங்க. அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். நண்பா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து சூப்பரான வீடியோல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.